ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருச்சி மாம் சேனல். ஸோ நம்ம திருச்சியில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம இப்ராஹிம் பார்க்குக்கு போவோம். இப்போ சூப்பராக மாற்றிருக்காங்க. மாற்றினதுக்கப்புறம் நான் போகலை, ரொம்ப நாளாக வந்து மாற்றியாச்சு. வெளியே இருந்து மட்டும் பார்க்குறது, ஏன்னா எப்போ பார்த்தாலுமே இப்ராஹிம் பார்க் ஜே ஜேன்னு கும்பலாக தாங்க இருக்கும், நம்ம போகவே முடியாது. ஸோ என்னடா இது, நம்ம இப்ராஹிம் பார்க்கா இவ்வளோ கூட்டம் இல்லாமல் இருக்கேன்னு நினைப்பீங்க. நான் ரம்ஜான் டைமில் போனேன், அதனால் மட்டும்தான் கூட்டம் இல்லாமல் இருக்குது, இல்லைனா எப்போ பார்த்தாலும் கும்பலாக தாங்க இருக்கும். ஸோ நம்ம போன நேரத்தில் பார்த்தீங்கன்னா கும்பல் இல்லாதனால குழந்தைங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே விளையாண்டாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத அளவுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துக்குள்ளே அழகாக செஞ்சுருக்காங்க, பட் ஓவர் கூட்டம் வரப்போ இந்த இடத்துல நிற்கிறது கூட இடம் இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா கேன்டீன் முத கொண்டு வந்துருச்சு. இந்த வாட்டர் ஃபால்லாம் வந்து புதுசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இப்போ லீவில் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு போனதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாதனால, ரம்ஜான் டைமில் போனதுனால கூட்டம் இல்லாதனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. குழந்தைங்களை கூட்டிகிட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் விளையாட வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் உண்டு இடம், நிறைய கும்பல், திங்ஸுமே கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றுக்குமே ரொம்ப நேரம் நின்று நின்று விளையாண்டு வரணும், நம்மளுக்கு அது செட்டே ஆகாது. பட் இப்போ வந்து கூட்டம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் போனப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் ரீசன் சொல்ல விரும்பலை. எல்லோரா பார்க்குறவங்களுக்கு என்னடா அந்த ரீசன் சொல்லிட்டே இருக்காங்களே அப்படின்னு தோணும், அதனால தான். ஸோ இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் பண்ண பார்க்குறேன். இப்போ வந்து சம்மர் சீசன் ஆகிடுச்சு, நம்ம என்ன தான் குழந்தைங்களை வந்து ஏசிலே வச்சுருந்தாலும் வெயிலில் விளையாடதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஸோ வெயில்னால வந்து அம்மை போடுறதா இருக்கட்டும், வெயில் கொப்பளம், சூட்டு கொப்பளம், வேர்க்குரு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ ஹேர் பேக் நிறையவே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ஹேர் பேக் யூஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஹேர் எவ்வளோ டேமேஜாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் மாஸ்க், ஃபுல்லாகவே பச்சுப்பயிறு முட்டை அந்த மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ ஹேர் ஃபாலை நம்ம உடனே ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி வெள்ள முடியாக இருக்குது அப்படின்னா நம்ம தொடர்ந்து போடுறப்போ வெள்ள முடியை வந்து செம்மட்டையாக்கி அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய ஹேர் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி யூஸ் பண்ணணும், அதோட இன்னும் என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் வாங்க கிளியராக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாத்திங் பவுடர். பாத்திங் பவுடர் நான் வெயில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுருந்தேன். ஏன் வீடியோ போடலைன்னா, நம்மளோட பாத்திங் பவுடர் ரெகுலராக வாங்குறவங்க நம்ம வீடியோ போடலைனாலும் ரெகுலராக நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம எவ்வளோ செஞ்சு வச்சாலுமே பாத்திங் பவுடர் போகிறதே தெரியல, விறுவிறுவிறுன்னு போயிட்டே இருந்துச்சு. இப்போ பாத்திங் பவுடர் செய்யவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, வெயில் அடிக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் காஞ்சாலே போயிடுதும், எவ்வளோ ஸ்டாக் கேட்டாலுமே கொடுக்க முடியுது. ஸோ ஒரு குழந்தைக்கு கழுத்து வெட்டின மாதிரி இருந்துச்சு, அந்த குழந்தைக்கு வந்து எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணி அமுச்சு விட்டாங்க இந்த மாதிரிக்கா அப்படின்னு, நீங்கள் போடுங்க கண்டிப்பாக நல்லபடியாக சரி ஆகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு போட்டாங்க, நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ உங்களோட குழந்தைங்க சரி, பசங்க சரி, யாராக இருந்தாலும் இந்த வேர்க்கிற நேரத்தில் வேர்க்குறனால வர பிரச்சனைகள், அரிக்கிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குளித்து முடிச்சுட்டு இந்த பவுடர் உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. உடம்பு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பன்னீர்லாம் போடுறதுனால உங்களோட வேர்வையை கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுடைய அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நன்னாரியெல்லாம் போடுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெட்டி வேர் போடுறதுனால நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தருங்க. வேர்வை வர்றது, வேர்வையினால் வாட வர்றது, நைட்டு கசகசங்கனால தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதில் நல்லா நீங்கள் குளித்தாலே உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாசத்துக்கு சந்தனம் போடுறோம், ஜவ்வாது போடுறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்டை வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கும். ஒரு பாத்திங் பவுடர் இவ்வளோ வேலைகளை செய்யணும், கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தவங்க எல்லாருமே மறுபடியும் நம்மளுடைய பாத்திங் பவுடர் ரெகுலராக அவங்க என்ன ஆர்டர் பண்ணுறாங்களோ ஒரு பாத்திங் பவுடர் பேக்கெட் போட்டிருக்கா அப்படிங்குவாங்க. நம்மக்கிட்ட 150 கிராம் மட்டும்தான் பேக்கிங் இருக்குது, அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் ஒன்று ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். ஸோ இதோட மகிமை பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்ஸ்க்கு தெரியறதுனால நிறைய முஸ்லீம்ஸும் வாங்குறாங்க. நலுங்கு வைக்கிறது கூட நம்மளுடைய நலுங்கு மாவு வாங்குறப்ப நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்போ உங்களுக்குமே நம்மளுடைய நலுங்கு மாவு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ நலுங்கு மாவு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைக்கு இந்த அளவுக்கு எரிச்சலாக இருந்துச்சு. ஸோ அவங்க எனக்கு அமிச்சதை நான் அவங்க கூட நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன், பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க.